Hi friends, full lining blouse cutting and stitching வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது நாளைக்கு வரக்கூடிய वीडियोसல நீங்க வந்து பார்க்க போறீங்க. அத பத்தின சின்ன விளக்கம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க வந்து பார்க்க போறீங்க. எப்பவுமே நம்ம கட்டிங் தனியாவும் ஸ்டிச்சிங் தனியாவும் தான் வந்து பாத்துるவீங்க. ஆனா நாளைக்கு வரக்கூடிய வீடியோல நீங்க கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து சேர்த்து பார்க்க போறீங்க. அதனால நமக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லெந்த் ஆயிருக்கும். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்க அதுல வந்து நோட் பண்ணிக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய ப்ளௌஸை நீங்க கட்டிங்கும் பண்ணலாம் ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணலாம். நான் இப்போ அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் பண்ணிருக்கேன் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு கட்டிங் நம்ம வழக்கமா பண்றது இல்லாம இந்த டைம் வந்து கொஞ்சம் மாத்தி நான் வந்து பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம பேக் சைடு ஸ்டிச்சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற மாதிரி வந்து பண்ணிருக்கேன். அடுத்து ஃப்ரண்ட்ல வந்து எப்படி மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து வச்சு அட்டாச் பண்ணிட்டு நம்ம டாட் போடும்போது அதுக்கு தேவையான டிப்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் வந்து சொல்லிருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ளௌஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து பீஸ் வந்து இழுத்து தைச்சிருவீங்க. அதாவது நீங்க ப்ளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸோட வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நீங்க தைச்ச ப்ளவுஸில் கழுத்து வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதாவது ஒரு அரை இன்ச் டு ஒரு இன்ச் வரைக்கும் உங்களுக்கு நீளமாக இருக்கும். அது ஏன் நீளமாகுது, அப்படி நீளம் ஆகாமல் நீங்கள் எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் கழுத்து வந்து லூஸ் ஆகுது, நான் வந்து கழுத்து நெக் பீஸ் க்ராஸ் பீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அது அதிகமாக இருக்குது அப்படின்ற ப்ராப்ளத்தை கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் தைச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். அதை பற்றின டிப்ஸும் நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கட்டிங் தனியாகவும் ஸ்டிச்சிங் தனியாகவும் பார்த்துட்டு இருந்தீங்க, ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கவும் முடியும். கட்டிங் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டிச்சிங் அப்படின்றது நம்ம நல்லாவே வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆம்போல் கிட்ட சுருக்கம் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங்கை கரெக்டான மெத்தடில் பண்ணுறீங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டிச்சிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். கட்டிங் எந்தளவுக்கு முக்கியமோ அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். பட்டன் பீஸ் செக் பண்ணுறது இது எல்லாமே நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டிச்சிங் வந்து பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை பற்றின விளக்கம் தான் இந்த நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் அதிகமாக வந்து இருக்கும். இப்போ நான் தையல் போட்டுட்ருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது கழுத்து வந்து ஏன் இழுத்து வருது, அதை இழுத்து வராமல் தைக்கிறது. இது நிறைய பேர் என்கிட்ட டவுட் வந்து கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மேம் நம்ம எப்படி தைச்சாலும் எனக்கு வந்து கழுத்து வந்து அதிகமாகுது, ஷோல்டர் லூஸ் வந்து ஆகிட்டே இருக்குது, அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான டிப்ஸ் நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற இந்த ஆம் ஹோல் ரவுண்டு இது எல்லாமே நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றது. உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி சைடு ஜாயின் பண்ணும்போது ஏன் வரல அப்படின்றதும் அதில் நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு உங்கள் ப்ளவுஸை அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.